ஜோதிடத்தின் ஏஎல்பி ஜோதிடம் படிங்க உங்க உங்க வாழ்க்கை கையில போனா மன அமைதி வீட்டை ஒவ்வொரு ஆன்மனுக்கும் தன்னுக்கு உத்வேகமும் தன்னுடைய விவேகமும் வாழ்க்கையில முக்கியம் என்பதை உணர்த்தக்கூடிய வாகனம் சிவபெருமானுக்கு முட்டா குஸ்டவரும் கஷ்டவரும் யார் சொல்றது ஒவ்வொரு சிவராத்திரி அன்னைக்கும் நீங்கள் ஜாதகத்தை வச்சு எடுத்தீங்கன்னா இன்னைக்கு உங்கள் தலையெழுத்து மாற்றப்படக்கூடிய அரிய பெரிய நிகழ்வை இந்த வளகா பூ அப்படிங்கிறது வந்து என்னென்னா இந்த வளையல் பூட்டும் பொழுது அவருக்கு வயிறு பெருத்திச்சு குழந்த பிறப்பா எல்லாத்துக்கும் தெரியப்படுத்துகிறாங்கன்னு நினச்சிட்டு இருக்கிறோம் அல்ல அல்ல ஓம் சரவணபவ நேயர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தாழ்வாரின் இனிய வணக்கம் நிறைய ஆலயங்களை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கிறப்போ அந்த ஆலயங்களில் இருக்கக்கூடிய அதிசயங்கள் ஏன்னால் இப்போ சமீப காலமாகவே எல்லோருமே எல்லா கோயிலுக்கும் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் பிரதோஷம் அஷ்டமி அப்புறம் இப்போ திதியும் இன்னும் இப்போ போகிறப்போக்கில் இருபத்தேழு திதியும் கோயில் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு இப்போ எல்லாத்துக்கும் நன்மையே ஆனால் நினைத்தாலே முக்தி தரக்கூடிய அண்ணாமலை அப்படின்னா என்ன சார் இந்த ஜென்ம கர்மாவை முடிச்சுட்டு நான் முக்தி அடைஞ்சிறதா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க நினைத்தாலே முக்தி தரக்கூடியதுன்னா இதற்கு நான் விஞ்ஞான ரீதியாக ஒரு விளக்கம் சொல்லிவிட்டு அப்புறம் உங்கள்கிட்ட வரேன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ திஸ் இஸ் கோவிட் முடிஞ்ச பிறகு ஃபாஸ்ட்டாக போகக்கூடியதை விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிட்டு இருந்தாங்க அப்போ கண்டுபிடிக்கிறப்போ ஒரு ஃப்ளைட்டை ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க அந்த ஃப்ளைட் வந்து ஒளியின் வேகத்தை விட பதினாறு மடங்கு வேகமாக போகக்கூடியது இதெல்லாம் செய்தித்தாளில் வந்தது மட்டும் இல்லாமல் பிபிசியில் வந்தக்கூடிய செய்திகள் இது பதினாறு மடங்கு வேகமாக போகுது எல்லாத்துக்கும் சந்தோஷம் அதற்கப்புறம் இன்னும் ஏதாவது ஃபாஸ்ட்டாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஃபாஸ்ட்டாக கண்டுபிடிக்கும் பொழுது ராக்கெட் இருக்கு இல்லையா அந்த ராக்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒளியின் அளவை விட திட்டத்திட்ட எண்பத்தி ரெண்டு மடங்குன்னு சொல்கிறாங்க அது எயிட்டி டூ பர்சன்டேஜ் அது அது போயிடுச்சின்னோடனே எல்லாத்துக்கும் மற்றடுத்த இந்த உலகில் வந்து வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபரன்ஸ் மீட்டிங் போடுறாங்க அதெல்லாம் லான்ச்சு அந்த ப்ராடக்டை லான்ச்சு பண்ணுறாங்க இன்னொன்று வந்து அதோடய சக்ஜஷன் கேட்குறாங்க அது அதில் மிகப்பெரிய அறிஞர்கள் வல்லுநர்களில் வைக்கிறாங்க அறிஞர்களுக்கும் வல்லுநர்களுக்கும் என்ன வித்தியாசம்னா அறிஞர்கள்னால் கண்டுபிடிக்கிறவங்க செயல் பண்ணுறவங்க வல்லுநர்கள்னால் அதை எப்போவுமே இயக்கு விசை இயங்கு விசைன்னு சொல்கிறோம் அந்த இயக்கிக்கிட்டே இருக்கிறவங்க அவங்க அப்போ பேசுகிறப்போ ஒருத்தர் ரெண்டு பேத்துக்கு மட்டும் இல்லை நம்ம இன்னும் அந்த இலக்கை அடையலை அப்படின்னு சொல்கிறோம் து அப்போ எல்லாத்துக்கும் ஒரு மனசு கஷ்டமாயிடும் என்னடா அது இவ்வளோ பெரிய விஷயத்தெல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம் இவங்க ரெண்டு பேர் மட்டும் இப்படி சொல்கிறாங்க ஏன்டா அவருக்கு மீட்டிங் கொடுத்தோம் ஏன்னா நம்மளுக்கு மீறி ஒரு செயல் நடக்கிறப்ப எல்லாத்துக்கும் கோபம் வந்துடும் அது கிடந்து அப்போ அதில் இருக்கிறவங்களாம் கேட்டு ஏன் நீங்கள் இந்த மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னு ஒன்று விட பெருசு விஷயம் கிடையாது நினைத்த உடனே செய்யக்கூடிய ஒரே ஆற்றல் மனசு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது மனசு நினைச்ச உடனே எப்படி போதோ அந்த மாதிரி நம்ம இன்னும் கண்டுபிடிக்கலை அப்படின்னு சொல்கிறப்ப தான் எல்லாருமே யோசிக்கிறாங்களாம் இப்போ இந்த கதையை எதுக்கு சொல்கிறேன்னா மனமாகப்பட்டது ஃபாஸ்ட்டு இப்போ நான் அமெரிக்காவில் என் பிள்ளையோடு இருக்கிறேன்னு நினச்சோம்னா நினச்சது இப்போ நான் ஒருத்தையோட ட்வீட் பண்ணிட்டு இருக்கிறேன்னு நினச்சா உடனே அங்கே போயிடும் மனசு அந்த மாதிரி நினைத்த உடனே உனக்கு காட்சி கொடுப்பதால் அவனுக்கு அந்த காட்சியை தான் முக்தின்னு சொன்னான் சரணாகதி அடைவதற்கு பேர் முக்தி இல்லை சார் திருவாரூரில் வாழ்ந்தால் முக்தி காசியில் இறந்தால் முக்தி போதும் சார் நான் அண்ணாமலையாவது விட்டு வைங்க ஆழ்வார் சார் நீங்கள் வேற நான் நினச்சி முக்தி அடைஞ்சிக்கிறேன் இல்லற வாழ்க்கையில் தப்பிப்பதற்கு அல்ல அண்ணாமலை இதுதான் அதிசயம் இந்த அண்ணாமலையால் கார்த்திகை மாதம் ஒரு திருவிழா நடக்கும் அதில் வாகனம் நாக வாகனம் வெள்ளி தேர் தேர் இதெல்லாம் இந்த கடைசி தேருக்கு முதல் நாள் முனி அப்படின்னு ஒரு வாகனம் இருக்குது ஒரு முனிவர் வேடத்துலேயும் அதற்கப்புறம் உடம்பு ஃபுல்லாக மிருகங்களாகவும் வரும் இந்த வாகனம் ரொம்ப ரொம்ப விசேஷம் புருஷாமுனி அப்படின்னு அவருக்கு பேர் அது இதை எதற்கு இப்போ நான் கொண்டு வந்தேன்னா திருவண்ணாமலை அதிசயங்களில் இது ரொம்ப முக்கியம் நினைத்த உடனே முக்தி அடைஞ்சிடணும்னு நினைக்கிறது பெரிய விஷயமல்ல உன் வாழ்க்கையில் உன்னை நம்பி குடும்பம் இருக்குது அந்த குடும்பம் இரா பர்ரா சுகங்களை அணிவித்து விட்டு என்னிடம் சரணாக அடைவி அடைவாய் அப்படிங்கிறது தான் நீ புருஷனை போல ஒரு தலைவனை புருஷன்னா தலைவன் அடுத்த ஒரு குடும்ப தலைவன் சொல்கிறோம் இல்லையா அதை தான் நம்ம தூய தமிழில் புருஷன்னு பேர் புருஷ லட்சணம் இருக்குதா அப்படின்னு கேட்பாங்க அந்த காலத்தில் அந்த புருஷனாக இருந்திங்கன்னா மில விலங்குகளை போல் உனக்கு தொந்தரவு இருக்குடான்னு சொல்கிறது தான் அந்த புருஷாக முன்னின்னு அர்த்தம் நான் தயவு செய்து மனைவி பிள்ளைகளை சொல்லலை கடந்து வாழ்க்கையில் லோன் கட்டணும் ஈபி கட்டணும் அப்புறம் ரக கார் வாங்கணும் அந்த காரை எவனு கோடு போட்டுறக்கூடாது நம்ம ஒழுங்காக போனாலும் எத்தனை பிரச்சனையாக கிணிக்கிது கரண்ட்டு பில்லு சம்மந்தமே இல்லாமல் மீட்ரு இருக்குது இப்படி வாழ்க்கையில் புருஷ லட்சணத்துக்கு இடைஞ்சலாம் இடர்கள் இருக்குது அதெல்லாம் மெல்லி தன்னை நம்பி வந்தவளுக்கும் நங்கை அப்படின்னு மனைவிக்கு பேர் தன்னை நம்பி வந்தவளுக்கும் தன் பெற்ற பிள்ளைக்கும் ஒரு வழிவகுத்தை பண்ணிவிட்டு அதற்கப்புறம் ஆன்மீகத்துக்கு வாடான்னா அதனால தான் அந்த காலத்தில் சொன்னாங்க காசிக்கு போகிறது கூட ஒரு வயசு இருக்குது உத்ராசம் போடுவதற்கு கூட ஒரு வயசு இருக்குது அப்படின்னு அந்த காலத்தில் சொல்லி வச்சாங்க அது கலந்து அப்போது இந்த விஷயங்களெல்லாம் கடந்து விட்டு தான் அடிமுடி காண முடியாத என் அண்ணாமலையை அடைய வேண்டும் அது முடிக்க வாழ்க்கையில் இடைஞ்சல்கள் கஷ்டங்கள் தொல்லைகள் தொந்தரவுகள் வந்தால் உடனடியாக என்னை நினைப்பாயாகனு சொல்கிறதுக்காக தான் அடிமுடி காண முடியாத அண்ணாமலை நினைத்தவுடனே முக்தி கொடுக்கக்கூடிய ஒரு அரிசியம் அப்போது திருவண்ணாமலையில் ஒரு அதிசயம் வந்து என்னன்னா அண்ணாமலையை நினைத்தவுடனே என்ன கிடைக்குங்கிறது நம்ம சேனலில் மட்டுமே பார்க்க முடியும் ரெண்டாவது புருஷாமுனி வாகனத்தை இந்த தீப அப்போ எல்லோரும் கண்டு செவிங்க ஒவ்வொரு ஆன்மனுக்கும் தன்னுக்கு உத்வேகமும் தன்னுடைய விவேகமும் வாழ்க்கையில் முக்கியம் என்பதை உணர்த்தக்கூடிய வாகனம் புருஷாமணி வாகனம் இது இரண்டாவது அதிசயம் மூன்றாவதாக வந்து தன்னை வெல்லக்கூடிய அப்படின்னு நினச்சிட்ருக்குறோம் மன்னிக்கக்கூடிய ஆற்றலை ஒரு அண்ணாமலை இப்போ நிறைய சேனலில் வந்து பார்த்தா சிவனை கும்பிட்டா கஷ்டம் வரும் அப்போ கருமாபலனை கொடுத்துட்டு கொடுப்பாரு சிவபெருமானை வந்து இது பண்ணோம்னா அப்புறம் பிறவி கிடையாது இப்போ கடவுளை அவமதித்து பேசுகிறவனை கூட விட்டுறலாம் நம்பாதவனை கூட விட்டுறலாம் கடவுள் கூடவே வச்சு கடவுளை கழுத்த என்ன வந்து நான் சொல்லுவது சிவபெருமானுக்கு முட்டால் குஷ்டவரும் கஷ்ட வருன்னு யார் சொல்கிறது சிவபெருமானுடைய அவதாரத்தே தெரியாதவங்களாக இருக்கிறாங்க நீ மாப்பிளை போல் இருக்கணுமா உனக்கு தங்கம் வேணுமா மதுரையில் சொக்கனாதான் இருக்கிறான் நீ இந்த பிறவியில் கஷ்டப்படுறியா இந்த பிறவிலே உனக்கு மோச்சம் தரேன்னு சொல்லக்கூடிய இன்மையிலும் நன்மை தருவாராக இருக்கிறாங்க இல்லையா இல்லை நீ அரசனா போல வாங்கணுமா நீ தியாகம் பண்ணாமே தியாகராஜராக இருக்கணுமா திருவாரூரில் தியாகராஜராக இருக்கிறாங்க கடந்து இல்லை நான் எல்லாத்தையும் திறந்துட்டு ஆண்டியாக இருப்பேன் நான் பிச்சை எடுப்பேன்டா அப்படின்னு சொல்லக்கூடிய பிச்சாண்டவராக இருக்கிறாங்க கடந்து ரூ ரூ பைரவன் இருக்கிறாங்க கபாலில் பைரவன் இருக்கிறான் காலில் பைரவன் இருக்கிறான் கடந்து இல்லையா நான் திருமண கோலத்தோட தான் இருப்பேன் சுந்தரத்துக்காக நான் கைலாயத்தை காட்சி கொடுக்க இந்த திருவிடை மருதான் கைலாயத்துக்கு காட்சி கொடுத்தவனே இருக்கிறாங்க இல்லை இல்லை பாட்டி கூட என்னை வந்து பாடிருச்சு பேயாக தலையில் நடந்து வந்துச்சா கைலாயமாக இருந்து காட்சி கொடுக்குறாங்க கடந்து மனிதனுடைய அவகாரங்களில் சிவபெருமான் எங்கே உங்களுக்கு அதெல்லாம் இல்லை சார் நான் பொண்ணும் பொருளும் மண்ணும் மணியும் சேர்ப்பேன் சார் காதா இருந்த வரும் சொன்ன உடனே பட்டினத்தார் விட்டுட்டு தூக்கிட்டு ஓடி வந்த சென்னை திருவட்டியூரில் சிவபெருமான் இருக்கிறான் வடிவடை அம்மையோடு உங்கள் வாழ்க்கையில் சிவபெருமான் எங்கே இல்லை எதில் இல்லை மன்னனாக இருக்கிறான் மக்களாக இருக்கிறான் குழந்தையாக இருக்கிறான் தாயாக இருக்கிறான் தாய்மண பித்தா பிறைசூடி பெருமாளேன்னா இந்த பாட்டுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா பித்தானா பைத்தியக்காரன் அர்த்தம் பிரைசூடி அப்படின்னா சந்திரன் இரண்டாம் இடம் நாலாம் இடம் ஆறாம் இடத்துல இருந்தான்னா ஒரு ஜாதகருக்கு பாதிப்புகள் உண்டு அவன் மனக்குழப்பத்தை ஏற்படுத்தி விடுவான்னு அர்த்தம் அது அதனால அவன் பாடுறான் பித்தா நான் உன்னை மட்டும் பைத்தியக்காரன் இல்லடா நீயும் என்னை பார்த்து பைத்தியமாக இருறான்னு இறைஞ்சிரான் அதுதான் அந்த பாட்டினுடைய அர்த்தம் பித்தா பிரைசூடி பெருமாளே அருளாளான்னு நான் எனக்கு நீ கொடுத்துட்றா நான் உன்னை பாடுறேன்னு அர்த்தம் அந்த பாட்டுக்கு கதறல உரிமையாக கேட்குறான் ஒரு பெரிய ராஜாட்டை போய் உரிமையாக கேட்க முடியுமா கலெக்டர் ஆஃபீஸில் போய் எல்லாமே நடந்துருமா ஆனால் என் சிவபெருமான் அதையும் கேட்டுக்கிட்டு உட்காந்துருக்குறான் இன்றைக்கி நம்ம ரூபகத்தாலும் ஆதித்தாலத்தில் பித்தா பிரைசுடின்னு ஈஸியாக பாரிகிட்டு போயிடுறோம் சிவபெருமான் எந்த இடத்துல உங்களுக்கு தொந்தரவாக இருந்தான் சொல்லுங்கள் பாப்பா அவனுக்கிட்ட எப்படி கருமா இருக்கணும் இதை பார்க்குறவங்க அத்தனை பேரை திருத்தி கொள்ளணும்னு சொல்லி உறுதியாக சிவம் இல்லையே சவம்னா என் சிவபெருமான் இல்லாட்டினா எல்லோரும் வேறு இடத்துக்கு போகணும் அது ஆக விவரம் தெரியாமல் வேத மந்திரங்களை மட்டுமல்லாமல் ஆராயாமல் சிவனை கும்பிட்டாலும் கஷ்டம் என்று சொல்லுவதை மன்னிப்போம் அவர்களுடைய போக்கை வழிபோக்காக போக்காக விட்டுவிட்டு இப்பேரிப்பட்ட அண்ணாமலைக்கு மன்னிக்கக்கூடிய குணம் இருக்குதுதான் என்ன மன்னிக்கக்கூடிய குணம் ஒரு செயலை நம்ம பாதிக்கப்பட்டுனா கொதிச்சு கொந்தழிச்சுருவோம் கடந்து அண்ணாமலை எவ்வளோ கருணை பொருந்திவன் தெரியுமா தாளம்பூவும் பிரம்மாவும் தப்பு சொல்கிறாங்க அடிமுடி காண முடியாமல் வளர்ந்துக்கிட்டே போகிறேன் தாளம்பூ கீழே வருது பூக்கு அன்னைக்கு கிரகம் தெரியலேன்னு அர்த்தம் பிரம்மா கூப்பிட்டு சொல்கிறாரு தே நான் ஒன்றை பார்த்தேன்னு சொல்லு அப்படின்னு தாழம்பு என்ன நினச்சிக்குது பிரம்மா தான் எல்லா தலைகழுத்தும் படிக்கிறான் இவனுக்கு ஒத்து போயிட்டா அடுத்த பிறகு நமக்கு மனித கடவுளை வந்து இந்த அண்ணாமலைக்கு சேவை செய்யலாமேன்னு உயர்ந்த எண்ணத்தில் போய் சொல்ல ஒத்துக்குச்சான் சிவபெருமான்கிட்ட போய் சொல்கிறாங்க நான் பார்த்துட்டேன் அப்படின்னு அப்படியா இன்னையிலேருந்து உனக்கு பூலோகத்தில் கோயிலே கிடையாது போ அப்படின்னு பிரம்மாவை சொல்லிடுறாரு தாளம்பூ ஒன்று எதுக்குமே சூட மாட்டாங்க போ அப்படின்னு சொல்லிடுறாரு அப்பேரிப்பட்ட அண்ணாமலை ஒவ்வொரு சிவராத்திரி அன்னைக்கும் தன் தாளம்புவை சுடு எவ்வளோ பெரிய மன்னிப்பாற்றல் கடந்து இன்றைக்கும் நீங்கள் அண்ணாமலையில் பார்க்கலாம் இது அதிசயம் நிறையா விதத்துக்கு தெரியாது ஒவ்வொரு சிவராத்திரி அன்னைக்கும் என் சிவபெருமானுக்கு தாளம்புவை சுடுத்தக்கூடிய தன்னை பார்த்தேன் என்று தன்கிட்டையே பொய் சொன்னவளுக்கு தன்னுடைய இடத்துல த உமையவளுக்கு இடது பாகத்தையே கொடுத்தான் பெரிய விஷயம் அல்ல என் மனைவி பேர் அக்கௌண்டு போடல என் மனைவி கேட்டால் அந்த என் நெஞ்சில் இருக்கு நானும் சொல்லத்தான் செய்வேன் ஏன்னா அவன் மேலே எனக்கு பயம் ஒவ்வொரு ஆணுக்கும் மனைவி மேலே பயம் ஆனால் தன்னை நிந்தித்த ஒரு புஷ்பத்துக்கு அங்கீகாரம் கொடுத்தவன் அண்ணாமலை அப்போ என்னான்னா பகைமையை மறக்கணும் பொய்யை வெறுக்கணும் பொய்க்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது கால் அவன் பொய்யனாக இருந்தாலும் அவனையும் மன்னிக்கணும் அதுவும் எனக்கு உகந்த சிவராத்திரியில் அன்னையில் எனக்கு பொய் சொன்னால் எதிரியவே நான் சூடி அற்புதமான ஆற்றலை வழங்கக்கூடியவன் அண்ணாமலையார் இது பெரிய அதிசயம் அது தான் இன்னைக்கும் பூச்சையில் நம்ம தாளம்பூவை பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம் பிறருடைய தலை எழுதக்கூடியவன் அவனுக்கு ஆயிரம் டென்ஷன் எனக்கு ஒரு வேளை பார்க்கலாம் பத்து வேலை கொடுக்குறப்ப எனக்கும் டென்ஷன் அந்த டென்ஷனில் பிரம்மா போய் சொல்லிட்டான் சிவபெருமான் பார்த்தாங்க வா நான் முகனே நீ போய் சொல்லிவிட்டாயா சரி ரைட் உனக்கு ரெண்டு இடம் தரேன் இந்த ரெண்டு இடத்துல வச்சுட்டு நீ இது பண்ணு அதே உங்களுக்கு போய் சொன்ன பாவத்தை நான் கழிக்கணும் என்ன செய்யலாம் அப்படின்னா என் கருணையே பிறந்திய அண்ணாமலையார் என்ன தெரியுமா சொன்னால் ஒன்றை பார்க்க வர்றாங்க இல்லையா நீ படைத்த ஜாதகத்தை ஓங்கிட்ட வச்சு படைச்சா அதை திருத்து அப்போ கூட என்னை கும்பிட்டா நான் திருத்துறேன்னு சொல்லாத ஒரு அரிய பெரிய தலைவன் தெய்வம் அண்ணாமலையார் அதனால தான் திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிறுவாஞ்சூரில் இருக்கக்கூடிய திருப்பட்டூரில் போய் பிரம்மா முன்னாடி நீங்கள் ஜாதகத்தை வச்சு எடுத்தீங்கன்னா இன்றைக்கி உங்கள் தலை எழுத்து மாற்றப்படக்கூடிய அரிய பெரிய நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அதிகாரபூர்வமான ஆணையான தலைவன் அண்ணாமலை பிரம்மா கூப்பிட்டு சொன்னானாடே என்ன பார்க்கற இருக்கட்டும் நீ போய் சொன்னீங்க இன்னிமே உன்னை பார்க்க வரவன் போய் சொல்லாமல் அவன் ஜாதகத்தெல்லாம் கரெக்ஷன் பண்ணுப்போ அப்படின்னு சொன்னது என் அண்ணாமலை இதுவும் அரிய பெரிய அதிசயம் அடுத்து தன் மனைவி குடும்பமாக அந்த கோயிலில் இருக்கிறான் அப்படி இருக்கும் பொழுது தன் மனைவிக்கு வளகாப்பு பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்பட்றான் இன்றைக்கும் ஆடி மாதம் உண்ணாமலை அம்மன் சொல்லக்கூடிய அந்த அம்மனுக்கு கோயில் ஃபுல்லாக வளையல் போட்டு தன் எப்படி சித்திராண்ணங்கள்னு சொல்லக்கூடிய ஏழு வகை அன்னங்கள் எப்படி ஒரு வீட்டில் ஒரு நகரத்தார் வீட்டில் ஒரு பிராமண வீட்டில் நம்ம எல்லோர் வீட்லேயும் இப்போ வளகாப்பு உண்டாடுறாங்க எல்லோ மதத்துலேயும் அதே மாதிரி நடக்கக்கூடிய ஒரு அரிய பெரிய நிகழ்வு திருவண்ணாமலையில் உண்டு இது வேறு எங்கும் காண கிடைக்காது இந்த வளகாப்பு அப்படிங்கிறது வந்து என்னன்னா இந்த வளையல் பூட்டும் பொழுது அவருக்கு வயிறு பெருத்துச்சு குழந்த பிறப்பா எல்லாத்துக்கும் தெரியப்படுத்துகிறாங்கன்னு நினச்சிட்ருக்குறோம் அல்ல அல்ல இதுக்கு பேர் மணிக்கட்டுன்னு பேர் இந்த மணிக்கட்டில் இந்த வளையல் ஓசும் பொழுது இந்த மணி இப்போ கையை தொங்க போகிறோம்னா அந்த வயிற்றுக்கும் இந்த மணிக்கட்டுக்கும் தொடர்பு உண்டு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஆண் வாச்சி கட்டி அந்த அக்கு பஞ்சர் கொடுக்கும் பொழுது அவனுடைய கிட்னி யூரின் பையெல்லாம் கரெக்டாக வேலை செய்யும் கூடுதலாக ஒரு பேஸட் போட்டுக்கலாம் பெண்களுக்கு வந்து என்னன்னா ரெண்டு பக்கம் வளையல் போடும்போது அந்த மணிக்கட்டில் பட்டு கிளு சொன்னால் அந்த குழந்த உள்ள அப்படி அப்படியே சேர்க்கையாகி திரும்புமா அப்படி சேர்க்காய் திரும்ப 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 அந்த முகம் அழகாகுமா அது ஒரு கால அந்த குழந்தை கொஞ்சம் கோணல் மணலாக பிறந்துருச்சுன்னா அந்த காலத்தில் முரத்தில் போட்டு உருட்டுவாங்க அந்த குழந்தைய குளிக்கிறப்ப பெரியவங்களாம் அப்படி தேய்ச்சி விடுவாங்க நான் சொல்லுவது கதை அல்ல நீ குழந்தைய போட்டு உருட்டி போகலாம் குளிக்க வைக்கிறேன் பயப்படுறாளுங்க குழந்தைய தூக்க தெரியல கிடந்து அதுக்கு ஒரு பெட்டு வந்துருச்சு இப்படியே கொண்டு போகிறது கிடது பெற்ற பிள்ளை தோழியில் அணைக்க முடியாத காலகட்டத்தில் போய்கிட்டு இருக்கிறோம் அதுக்கு அப்போவே என்ன செஞ்சான்னா வளகாப்புன்னு ஒன்று வச்சு அந்த வலையில் போட்டு அந்த வளையல் கிழுகினு கிழிச்சுனா அந்த குழந்தை அப்படி சேர்க்க ஆகும் இப்படி ஷேக் ஆகும் திரும்பும் ரொட்டேட்டர் ஆகும் இப்படி அப்போ அழகு பொருந்திய முகமும் நளினமும் அந்த வளையல் சத்தத்தையே கேட்கக்கூடியவள் வெளியில் இருக்கக்கூடிய பிச்சை பிற சவுண்டையும் கேட்கும் அதனாலாம் வ வீட்டில் மாத்தக்காரி இருக்கப்போ கோவப்படாத அதிகமாக சவுண்டாக பாட்டு வைக்காதேன்னு சொல்கிறது அப்போ வளகாப்பு எவ்வளோ முக்கியத்துவம் உணர்த்தியவன் தன் மனைவிக்கு நடத்தி காட்டியவன் அண்ணாமலை இது பெரிய அதிசயம் இது கிடந்தது அடுத்ததாக பார்த்திங்கன்னா சிவம் வைஷ்ணவம் முக்கியத்துவம் கொடுத்தான் அண்ணாமலையாருடைய கணக்கை இப்போ எந்த கோயிலில் போனாலும் அந்த கணக்கு இருக்கு இல்லையா அது அந்த மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடியவருக்கு தான் கொடுப்பாங்க ஆனால் அண்ணாமலையார் பார்த்தா அங்கேயோ உனக்கு கணக்கு நான் ஒரு தரண்டான்னு சொல்லி தன்னுடைய மைத்துனர் அதாவது தனக்கு பொண்ணு கொடுத்தவன் பெருமாள் பொண்ணு கொடுத்தவனுடைய அண்ணன் அவனை பின்னாடி வேணுகோபாலா வச்சுருக்கிறான் அண்ணாமலையார் கோயிலுக்கு போனீங்கன்னா அண்ணாமலையாரை சேவிச்சுட்டு நீங்கள் பின்னாடி வரும் பொழுது பின்னாடி தங்கப்படிகையோட வேணுகோபால சுவாமி இருப்பார் இங்கே இன்றைக்கும் ஒவ்வொரு பௌர்ணமியோடைய கணக்கு வழக்கையும் அண்ணாமலைகிட்ட வாசிக்கிறது இல்லை வேணுகோபால்கிட்ட மட்டும் தான் பார்க்கிறாங்க அப்போது சைவம் வேற வைஷ்ணவம் வேற இல்லை இரண்டு ஒன்று என்று உணர்த்தக்கூடிய அரிய பெரிய தெய்வம் என் அண்ணாமலை அதே போல் தனக்கு கணக்கு பிள்ளையாக இருக்கிறான் அவனுக்கு சம்பளத்தை கொடுத்தோம் நமக்கு என்னென்னு இருக்காமல் ஒவ்வொரு வைகுண்ட ஏகாதேசிக்கும் அங்கே பரமபத வாசல் திறக்கக்கூடிய அரிய பெரிய நிகழ்வு சார் வைஷ்ணவ சேத்திரத்தில் வைகுண்ட ஏகாதேசி நடத்துவது அதிசயம் அல்ல அது நம்ம கிடைச்ச பாக்கியம் புண்ணியம் நானும் போய் படி நானும் நிறையா தடவை வர்ணனை பண்ணியிருக்கிறேன் மிகப்பெரிய சைவ ஸ்தலத்தில் வைஷ்ணவத்துக்கு படி படித்திறக்கக்கூடிய அரிய பெரிய நிகழ்வுகள் நம்ம ஓம் சரவணபோவா நிகழ்ச்சியை தவிர வேறு எதுலையும் பார்க்க முடியாது இனிமையாவது கண்டுகளிங்கள் கடந்தது இன்றைக்கும் அந்த படி பேர் பரமபத வாசன் சிவபெருமான் கோயிலில் பரமபத வாசல் சொல்லக்கூடிய ஒரே ஸ்தலம் திருவண்ணாமலை மட்டும்தான் கடந்து அதை கடந்து தான் அம்பாள் சன்னதிக்கே போக முடியும் கலந்து அப்படிப்பட்ட அரிய பெரிய நிகழ்வுகளை இந்த அண்ணாமலை நடத்தி கொண்டு இருக்கிறது இதற்கெல்லாம் மேலாக நிகழ்காலத்தில் சித்தர்களை பார்க்க முடியுமா நிகழ்காலத்தில் சித்தர்கள் வௌவாலாகவோ அல்லது பள்ளியாகவோ அல்லது காகமாகவோ அல்லது ஏதோ ரூபத்தில் இருக்கிறார்களா அப்படி அவர்களை பார்க்கும் பொழுது ஒரு வைப்ரேஷன் கிடைக்குதா வ கரண்ட் சாக்கடைச்சால் கூட நமக்குலாம் வைப்ரேஷன் கிடைக்காது ஏன்னா பிபி ஜாஸ்தியாக இருக்குது நமக்குலாம் இப்படிப்பட்ட நிகழ்காலத்தில் இது நடக்குதா இருக்குது அண்ணாமலையார் கோயில் உள்ள நுழைஞ்ச அருணகிரிநாதர் சன்னதி வருதா அருணகிரிநாதர் சன்னொன்னே பாதாளலிங்கம் வருது இந்த பாதாளலிங்கத்துக்கும் அருணகிரிநாதருக்கும் இடையில பார்த்தீங்கன்னா சப்த கன்னிமார் அப்படின்னு ஒரு ஆலை இருக்குது இவங்க தான் அண்ணாமலையாருக்கு காவல் தெய்வமாக இருக்கிறவங்க இந்த சப்த கன்னிமார்களுடைய பேரில் ஒரு மரம் இருக்கும் அந்த மரத்தை பார்க்கும் பொழுது இந்த நிகழ்வில் பார்க்குறவங்க அத்தனை பேரும் தெரிஞ்சுக்குங்க உங்களுடைய நேரம் நல்லா இருந்தால் அந்த சித்தர்கள் பல ரூபமாக காட்சி கொடுக்கக்கூடிய அற்புதமான நிகழ்வு இன்னும் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க இதை நிறையா தொலைக்காட்சியில் பேட்டியாகவே போட்டிருக்கிறாங்க அது ஸோ சித்தர்களை அந்த ஜீவன்களை பார்க்கக்கூடிய அரிய பெரிய நிகழ்வு இந்த சப்த கன்னிமார் சன்னதியில் இருக்கக்கூடிய இந்த நிகழ்வும் இந்த அண்ணாமலையாட்ட தான் நடந்து கொண்டிருக்கிறது இதற்கெல்லாம் மேலாக அண்ணாமலையாளருடைய கர்ணை வந்து என்னென்னா பதினாலு கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கிரிவலம் ஒன்று சூரியனையும் ரெண்டு சந்திரனையும் மூணு குருவையும் நாலு ராகுவையும் குறிக்கக்கூடியது அப்போ சூரியன் ராகு காம்பினேஷன் ஆனால் அதை கூட்டினா ஐந்து ஐந்து புதனுடைய தொழில் அபிவிருத்தி அடையணும்னா புதன் வேணும் வியாபாரம் அபிவிருத்தி அடையணும்னா புதன் வேணும் அப்போது கிரிவலம் சுற்றுறவனுக்கெல்லாம் தொழில் வல்லமையை கொடுக்கக்கூடியதுனால தான் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் கிரிவலத்தில் கூட்டம் கூட்டிக்கிட்டே இருக்குது தொழிலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை காட்டிலையும் ஒரு தடவை கிரிவலம் போயிட்டு வந்து உட்கார் அண்ணாமலை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஆயிடுச்சு இன்னைக்கு கிடந்து அப்போ தொழில் வளத்தையும் உழைப்பையும் அதில் சாஸ்திரத்தையும் நிலைநிறுத்தி கொண்டிருக்கிறான் என் அப்பன் அண்ணாமலையான் அப்படிங்கிற அந்த அரிய நிகழ்வு இப்படி அண்ணாமலையாரை பற்றி நிறையா சொல்லிக்கிட்டே போகும் பொழுது தற்கொலை எண்ணத்தை குறைக்கக்கூடிய ஆற்றலும் திருவண்ணாமலையிலே உண்டு அது அண்ணாமலையாரோடைய மகன் நடத்தி கொண்டு இருக்கிறான் முன்னே நுழைஞ்ச உடனே ஏதாவது ஒன்று பிட்காயின்ஸில் விட்டாலோ ஷேர் மார்க்கெட்டில் காசை விட்டாலோ நம்மளுடைய பகுதி வந்து தற்கொலை பண்ணிக்கணும்னு ஒரு எண்ணம் இருக்குது இங்கே இருக்கக்கூடிய அருணகிரிநாதருடைய சன்னதியில் அங்கே அருணகிரிநாதர் தன்னை மாய்த்து கொள்வதற்காக கீழே குதிக்கும் பொழுது அவனை தடுத்து ஆட்கொண்டானாம் அந்த முருகப்பெருமான் அதனால் அருணகிரி ஆட்கொண்ட அந்த முருகப்பெருமான் சன்னதி அங்கே இருக்குது அப்போ யாருக்கெல்லாம் கோடை மனம் தாழ்வு மனம் ஏற்படுதோ இவங்களாம் அண்ணாமலையார் கோயிலுக்கு உள்ளே நுழைஞ்ச உடனே ராஜகோபுரத்தை உள்ள நுழைஞ்ச உடனே அந்த எண்ணம் மாறி விடுது அடுத்ததாக அந்த அருணகிரிநாதர் சன்னதியில் முருகனை வணங்கின உடனே தற்கொலை என்னங்கிறதே போயிருது ஒரு உயிரை காப்பாற்றக்கூடியது பாதுகாக்கக்கூடிய தன்மையை இந்த அண்ணாமலையார் வழங்கி கொண்டிருக்கக்கூடிய திரு அண்ணாமலை கோயில்னு சொல்லி எல்லா அதிசயங்களும் நிறைந்து இருந்தாலும் அதை உணர்வுபூர்வமாக சென்று அனுபவிக்க முடியாத விஷயங்களை நம் சேனல் வழியாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேயர்கள் அனைவரும் இந்த நிகழ்வுல ஒரு கோரிக்கை ஒரு காணிக்கையாக உங்ககிட்ட சொல்லக்கூடிய விஷயம் என்று என்னால் தாங்கள் பார்த்தது மட்டுமல்லாமல் நம்ம சேனலில் இருக்கிற பிறரையும் பார்க்க சொல்லி அவர்கள் சார்ந்தவர்களையும் தாழ்வு மனப்பான்மையிலிருந்தும் பிற விஷயங்களில் இருந்தும் விடுபடக்கூடக்கூடிய ஒரு அதிச அதிசயமான நிகழ்வு திரு அண்ணாமலையார் கோயிலையும் அண்ணாமலையாரும் நடத்தி கொண்டிருக்கிறான் அண்ணாமலையின் ரகசியங்கள் தொடரும் அண்ணாமலையாரைய அதிசயங்கள் தொடரும் அண்ணாமலை என்றும் உங்கள் என் மூலியமாக உங்களுடன் இருப்பான் இது எல்லாம் நான் சொல்லவில்லை என்னுடன் இருந்த அண்ணாமலையார் உங்களுக்கு வாரி வணங்கி கொண்டிருக்கிறான் என்று சொல்லி அண்ணாமலையாரை அடிமுடி காண முடியாத அண்ணாமலையாரை என்றும் வணங்கி அண்ணாமலையார் அடிமையாகிய இந்த ஆனந்தாழ்வார் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஆறு முதலமைச்சர்களுடனான அனுபவம் பகிர்கிறார் டிரெக்டர் ரைட்டர் வி சி குகநாதன் உங்கள் நக்கீரன் இதழில் சினிமா குட்டகை புதிய தொடர் வாங்கி படியுங்கள்